ஹாய், நான் உங்கள் ஜானி. இன்றைக்கு அன்னக்கிளி திரைப்படத்தில் என்னென்ன தகவல்கள் இன்னும் என்னென்ன சிவகுமார் அவர்கள் கொடுத்துருக்காரு அப்படிங்கிறத அடுத்த பதிவுகளோடு வந்திருக்கேன். ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். அதற்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, நேராக வீடியோக்குள்ளே போயிடலாம். அவருடைய அடுத்தடுத்த பதிவுகள் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, தெங்கு மரகளா அந்த இடம் எப்படி, அந்த அட்மாஸ்பியர் எப்படி இருந்தது அப்படிங்கிறத ரொம்ப அழகாக அவர் சொல்லியிருக்கார். என்ன மாதிரி சொல்லியிருக்காருன்னா, அங்கே யானைகள், மயில்கள், அது மட்டும் இல்லாமல் மான்கள் எல்லாமே மேயுது, அவ்வளோ அழகாக இருந்தது அந்த இடம் அப்படின்னு சொல்லியிருந்தார். அது மட்டும் இல்லாமல் யானைகள் மட்டும் அந்த இடத்த தாண்டி போகும்போது நீங்கள் வந்து 5 நிமிஷம் ஹார்ன் அடிக்காமல் கம்முனாக வண்டியை நிறுத்திட்டு இருந்தால் யானை போயிடும். ஒத்த யானையாக மட்டும் வரக்கூடாதுங்க, நீங்கள் எல்லா இடத்துலையும் பார்த்துக்கோங்க. ஒரே யானையாக இருக்கிற இடத்துல நீங்கள் வந்து அதுக்கிட்ட எந்த பிரச்சனையும் வச்சுக்காதீங்க. நீங்கள் தனியாக போயிட்டீங்கன்னா எந்த பிரச்சனையும் இல்லைன்னா உங்களை போட்டு தள்ளிடும், யானைக்கு அவ்வளோ கோவம் வரும். அப்படி யானை வந்து கூட்டம் கூட்டமாக வருமாமா, ஆனால் அது வந்து ஹார்ன் அடிச்சா போயிடும் அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி அந்த மக்கள் அவங்கள பற்றி ரொம்ப அழகாக பதிவு பண்ணுறார். அவங்கள வந்து ரொம்ப பிடிச்சிருந்ததாக அவர் பதிவு பண்ணுறார். ஏன்னா அவங்க வந்து அவங்களுடைய சூழலுக்கு வந்து சினிமா வந்து பார்க்கக்கூடிய இடங்கள் அவங்களுக்கு இல்லை. அந்த மாதிரியான ஒரு சின்ன கிராமம் அது. அந்த மாதிரியான கிராமத்தில் வந்து நடிகர்கள் வந்து உள்ள நுழைஞ்சிருக்காங்க. ஸ்ரீகாந்த்லேருந்து, செந்தாமரையிலேருந்து, படாபட் ஜெயலட்சுமிலேருந்து நிறைய பேர் உள்ள நுழைஞ்சிருக்காங்க. ஆனால் யாரையுமே அவங்களுக்கு அடையாளம் தெரியல அப்படின்னா சொல்லணும். அப்படி சினிமா எடுக்க வந்த சூழலில் கூட அவங்க என்ன செஞ்சிட்டாங்க அப்படின்னா, மேல் கோத்தகிரி அப்படின்னு சொல்லக்கூடிய மலைக்கு, அதாவது அவங்க எல்லா வீட்டையும் விட்டுட்டு, அவங்க அட்மாஸ்பியரே விட்டுட்டு மேலே வேற ஒரு இடத்துக்கு போயிட்டாங்க, எங்களுக்கு எல்லா இடத்தையும் விட்டு கொடுத்துட்டு அப்படி சொல்லி ரொம்ப பெருமையாக அந்த மக்களை பற்றி பதிவு பண்ணியிருக்கார். அதற்கு அடுத்து அந்த திரைப்படம் எப்படியெல்லாம் ஓடிச்சு அப்படிங்கறதையும் பதிவு பண்ணிருக்கார் நம்முடைய திருலேவ மார்க்கண்டேயன். என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னா, அந்த திரைப்படம் மே 14 தேதி 1976 ரிலீஸ் ஆகுது. கிட்டத்தட்ட அவருடைய இளையராஜாவோட அனைத்து பாடல்களுமே சூப்பர் ஹிட், கருப்பு வேலையில் படம் எடுத்திருக்காங்க. அந்த சூழலில் கிட்டத்தட்ட 1974-75 எல்லாருமே வந்து நிறைய ஆங்கில கலர் திரைப்படங்களை தான் எடுத்துகிட்டு இருந்தாங்க. திடீர்னு வந்து இவங்க வந்து பிளாக் அண்ட் ஒயிட்டில் ஃபிலிம் பண்ணுறாங்க. பிளாக் அண்ட் ஒயிட்டில் பண்ணுறாங்க, அந்த படம் வந்து வேறு லெவலில் வெற்றி அடையுது. ஆனாலும் ஃபஸ்ட்டு டே பாண்டி பஜாரில் இருக்கிற ராஜகுமாரி தியேட்டரில் படம் ரிலீஸ் ஆகுது. முதல் 2 ஷோ ஒன்றுமே இல்லை, அமைதியாக தான் அமைதியாக தான் இருக்குன்னதுமே ரொம்ப டென்ஷனாக இருந்தது. ஏன்னா படம் வந்து ஓடுமா ஓடாதாங்கிற சூழல் அந்த அளவுக்கு இருந்தது அப்படிங்கிறாங்க. அதற்கடுத்து 3வது நாள் படம் சூடு பிடிச்சிருச்சு, 2வது 3வது நாள் படம் சூடு பிடிச்சிருச்சு, நல்லா ஓட ஆரம்பிச்சிருச்சு அப்படிங்கிறாங்க. ஓட ஆரம்பிச்சிருச்சு அப்படிங்கிறதோட மட்டும் இல்லாமல் ராஜா சாரை வெகுவாக பாராட்டியிருக்கார் சிவகுமார் அவர்கள். அதாவது அன்னக்கிளியே உன்னை தேடுதே அப்படிங்கிற பாடல் மட்டும் இல்லாமல், மச்சானை பார்த்தீங்களா மலவாழத்தோப்புக்குள்ளே அப்படிங்கிற பாடல் மட்டும் இல்லாமல், சுத்தசம்பா நெல்லரிசி குத்தத்தான் வேணும் அப்படிங்கிற பாடல் மட்டும் இல்லாமல், சொந்தமில்லை பந்தமில்லை வாடுது ஒரு பறவை அப்படிங்கிற அந்த பாடல் எல்லாமே சூப்பர் ஹிட் அடித்ததோடு மட்டும் இல்லாமல், படத்தோட வெற்றிக்கு 50%, அதாவது 50% ராஜா சாங்ஸ் தான் ரொம்ப நல்லா வெற்றியை கொடுத்தது அப்படிங்கிறாங்க. படம் வந்து 2வது நாள் 3வது நாள் ஓட ஆரம்பித்ததுக்கப்புறம் சொந்தமில்லை பந்தமில்லை அந்த பாடல், அந்த பாடலை வந்து ஃபஸ்ட்டு டேவே வந்து சாயங்காலம் ஷோலேயே அந்த பாட்டை கட் பண்ணி எடுத்துட்டாங்க. ஏன்னா படம் வந்து நல்லா ஓடுமா ஓடாதா அப்படிங்கிறத வந்து அந்த திரைப்படத்தை ஆப்ரேட்டர் இருக்காருங்க இல்லைங்களா, அவர் வந்து நிர்ணயம் பண்ணுவார். அதாவது அவருக்கு அவ்வளோ டேலண்ட் இருக்குது அப்படிங்கிறாங்க எல்லா டைரக்டர்ஸ்லேருந்து நடிகர்கள்லேருந்து. அப்படி அவர் வந்து அந்த சாங் வந்து கட் பண்ணி எடுத்துட்டு தான் சொல்கிறாங்க, எல்லாருமே எல்லா ஏரியாலையும் எடுத்துகிட்டு தான் சொல்கிறாங்க. ஆனால் 3வது நாள்லேருந்து எல்லாம் சண்டைக்கு வந்துட்டாங்க. ஏன்னா அவ்வளோ அந்த பாட்டு ஹிட்டு, ரெக்கார்டில் வந்து பாட்டு ஏன் வரல அப்படின்னு சொல்லி எல்லாம் சண்டைக்கு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த பாட்டை இணைச்சி போட்டிருக்காங்க சொந்தமில்லை பந்தமில்லை. படம் செம்ம ஹிட் அடிச்சிருக்குங்க. படம் செம்ம ஹிட் அப்படின்னா சென்னையிலேருந்து, திருப்பூர்லேருந்து, கோயம்புத்தூர்லேருந்து, திருநெல்வேலியிலேருந்து, இருக்கிற சேலத்துலேருந்து எல்லா ஊர்லேயும் படம் செம்ம சூப்பர் ஹிட் அடித்ததோடு மட்டும் இல்லாமல், திருப்பூரில் ஒரு பாலத்துக்கு பக்கத்தில் இருக்க ஒரு தியேட்டரில், திருப்பூரில் வந்து படம் ஓடினது 80 நாள், ஆனால் அதுக்கு மேலே ஒரு பாலம் இருக்குது, பெரிய பாலம் அப்படின்னு சொல்லி பதிவு பண்ணிருக்காரு. 130 நாளைக்கு மேலே அந்த படம் ஓடி செம்ம ஹிட் அடிச்சிருச்சு அப்படிங்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த திரைப்படத்தை பார்க்குறதுக்கு டெய்லி ஒருத்தர் வருவாராம், மூக்குப்பிடி போட்டுட்டு யார் இவர், ரொம்ப ஒடிசலாக மெலிசாக இருந்துட்டு இவர் வந்து சினிமா படம் பார்க்க வந்துட்டு இருக்கார் அப்படி சொல்லி எல்லாரும் கேட்டப்ப அவர் சொன்ன பதில், திருலோக மார்க்கண்டேயன் பதில் சொல்லியிருக்காரு, அந்த திரைப்படத்தோட மோகன் செல்வராஜில் ஒருத்தர் தான் அவர் அப்படி சொல்லி சொன்னதுமே அப்போ தான் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு அந்த படத்தோட டைரக்டரே இவர் தான் அப்படின்னு டெய்லி வந்துட்டு வரான் தியேட்டருக்கு. அப்படி வந்ததுக்காக அவங்க வந்து உடனடியாக அவருக்கு தனியாக ஒரு சேரை ரெடி பண்ணி டெய்லி அந்த படத்தை போட்டு காட்டியிருக்காங்க. டெய்லியும் அவர் வந்து அந்த படம் எந்த அளவுக்கு ஓடுது அப்படிங்கிறதையும் பார்த்துருக்கார். படம் பெரிய அளவில் வெற்றி, எல்லா பட்டி தொட்டி எல்லாத்துலேயும் பெருசாக வெற்றி அடைஞ்சு, அது மட்டும் இல்லாமல் ரசிகர்கள் அந்த படத்தை தூக்கி கொண்டாடிட்டாங்க அப்படின்னு சொல்லி திருலோக மார்க்கண்டேயன் சிவகுமார் அவர்கள் பதிவு செஞ்சுருக்காரு. அதற்கடுத்து சுஜாதா மேம் பற்றி என்னென்ன சொல்லியிருக்காரு அப்படிங்கிறத அடுத்தடுத்த பதிவுகளில் கொண்டு வரேன். நான் சொன்னேன் இந்த பதிவு பிடிச்சிருந்தா ஜானகி ஸ்டோரிஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வேறு ஏதாவது தகவல் தேவைப்பட்டாலும் கமெண்ட்ல லீவ் பண்ணுங்கள். பாய்.